எவ்வளோ பிறகு வழி அமுச்சு விட்ருங்க, வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு வந்து ஒரு 12.5 நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்குல கிட்டான ஒரு மலையாளத்தில் கிட்டான ராஜா சாரோட 90s சாங்கை வந்து எனக்கு எதுவுமே மாற்றாமல் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அவர் சந்தோஷம் ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க. இல்லை சார், இது பீரியடு படம், அது அந்த வாசனையோடு நீங்கள் அப்போ போட்டது, அது வேணும் நல்லா சூஸ் பண்ணியிருக்கு வா அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ள இதுக்கு தந்தாப்புல சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வட்டாரங்களுக்கு என்னென்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஒன்று ராஜாசாரு, சக்தி அண்ணன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ரவினா, சந்தோஷ், உங்களுக்கு வந்து இந்த 4 பேருக்கு வந்து என்னன்னா சார் இந்த எமோஷனலுக்கு காரணம் என்னன்னா, ரவீனாவுக்கும் சந்தோஷுக்கும் வந்து அவங்க இப்போ நான் இந்த மேடையில் சொன்னா ஒரு செயற்கையாக தெரியும் இவ்வளோ ஒத்துழைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்னு. ஏன்னா சந்தோஷம் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு என் ஊரில் கிராமத்தில் ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ரவீனாவுக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தேன், எனக்கு இது போதும். ஏன்னா இந்த மூடு இந்த வாசனையோட என்ன இருக்குன்னு ஒரு பைக் கேட்டாப்புல, கார்லாம் அரேஞ்ச் பண்ணாதே பைக் கொடுங்கன்ட்டு. அப்படியே அந்த இன்னொரு அந்த ஒரு சேங்க மரம் யாருன்னு கேட்டுட்டு அப்படியே ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ரேக்கில் பந்தி பந்தயம் ஓடுறதுன்றது அதெல்லாம் அவர் கம்மியாக சொல்லியிருக்காப்புல. இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியல, ஏன்னா கடந்த பூரா ஏன் நான் சீரியஸாகவே இருந்தேன், அதை அவர் மாதிரி ஜாலியாக சொல்ல முடியல. ஒரு தீ சுத்தும் போது நீங்கள் அந்த ஷார்ட்டை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தொடையில் ஒட்டிக்கிடுச்சு தீ பந்தம் ஒட்டிக்கிட்டு வெந்து. நைட்டு 12 மணிக்கு அவர் ஓரமாக போட்டுட்டு நான் செல்ஃபீஸாக தான் இயங்கினேன். ஏன்னா ஊர் க்ரௌடு 300 பேரை கூப்பிட்டுருக்கேன், அவங்க அவ்வளோ ஒத்துழைப்பு தராங்க. அந்த விட்டுறக்கூடாது, அந்த சொக்கப்பையன் கொடுத்துறது அதெல்லாம் எடுக்கணும்ட்டு நான் சந்தோஷம் கவனிக்கலை. 2 இன்சிடென்ட்ல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு 1.5 நாள் என்கிட்ட பேசாமே இருந்தாப்புல. ஒன்று அந்த ரெக்கில் பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ளே எரிஞ்சிருச்சு, கருவேல முள்ளுக்குள்ளே விழுந்துட்டாப்புல. அப்போ ஒரு 1.5 நாள் பேசாமல் இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஏரியா, என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்படின்னு மரியாதை பேசுவாப்புன்னா. நான் என் ஊரில் வளர்ந்ததுனா அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன், ஆமாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின். இல்லைங்க, இது ஒரு மாதிரி பென்னர் மாதிரி ஆசைப்பட்டேன், நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னமாவது இதெல்லாம் பண்ணால் தேங்க கொஞ்சம் உயிராக வரும் அப்படின்னா. அப்புறம் ஒரு நான் சினிமாவில் எனக்கு முன்னாடி டிஎஃப்டியில் இருந்து ஆரம்பித்தாள், நம்மளாம் வெளியில் குடமாதத்தில் வாய் தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேறு மாதிரி முறையாக படித்து வந்தாள். அப்படியே உள்ள இறங்கிட்டாப்புல இதில் கேமராமேனுக்கா இருக்காது, முடியல உடம்பு முடியல, ஒரு 4-5 நாள் டோனிக்கு உடம்பு முடியல, என்னன்னாப்புல என்னங்க 2 கேமரா காசுலாம் போயிருந்தாங்க, வேலை நடக்கும் நீ தைரியமாக ஆரம்பிங்க அப்படின்னாப்புல. அடுத்த நாள் வேஸ்ட்டு கட்டிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிடுவாப்புல. அவர் கேமரா பண்ணுறது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும், பட்டை கிளப்பாப்புல இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு, நேச்சுரலான கிஃப்ட்டு அதுவாக வந்து அமைஞ்சிச்சு. அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கபில் சங்கர் சார்கிட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சிட்டேன் சார்னு இன்ஃபார்ம் பண்ணேன். என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலான்னு. சார் ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எழுதுனேன், இது சின்ன படிச்சுன்னுங்களாம் சொல்கிறாங்க யாரும் நம்பாதீங்க, இது வந்து 8 வருஷம் என்னோடய டைமை போட்டால் பெரிய படிச்சுட்டு அந்த டைம் தான் இப்போ படிச்சுட்டு. ஏன்னா அந்த டீட்டெயிலை பார்த்தாலும் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, டீட்டெயிலை பார்த்துட்டீங்க உங்களுக்கே தெரியும். அதில் சார்கிட்ட கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம்னு, சார் ரொம்ப பெரிய படிச்சுட்டு போட்டு எடுத்திருக்கான் அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, அதுன்னா இது வந்து சக்தி சார் அவங்க மாதிரிய ஒரு இன்டர்வ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா. சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோடய 15 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கேமராமேன், அறிமுகப்படுத்த மாட்டேன்ட்டான். இல்லை அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க, படம் முன்னப்புண்ணெல்லாம் இல்லை, பேரை கெடுத்துடக்கூடாதுன்றலாம் கவனமாக இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போ உங்களில் யாருன்னு சொல்ல வரும்போது ஒரு 3 பேர் என்னை கூப்பிட்டு போனீங்க, அங்கே இங்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தி அண்ணன் வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களில் 3 பேரும்போது அவங்கள பிரித்து சொல்லக்கூடாது, நீங்கள் உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு இருக்குது 15-20 வருஷமாகவே. அந்த அந்த 3 பேருக்கு கூப்பிட்டு போய் சக்தி அண்ணன் படத்தை போட்டு காமிச்சேன் நான் சார். ஏன்னா எல்லா குழந்தையும் வேணுன்ற மாதிரி உங்கள் நீங்கள் எல்லோரும்
குடங்கி ஒற்றனு சதீஷு உங்கள் மூணு பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும் அவங்க மூணு பேரும் பார்த்துட்டு சரியான இடத்த சூஸ் பண்ணியிருக்க வாய் அப்படின்ட்டு சத்யானனுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடகடந்துக்கிட்டு கைடு அண்ணன் கைடு எல்லாமே பண்ணி ராஜா சார் முடிச்சுட்டு நீங்கள் வந்தோடனே உடனே ஆரம்பிச்சிடலாம் சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் சொன்னேன் அது முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்து ஒரு ஒரு 30-35 நாளில் கட்டிக்கிட்டே நான் முடிச்சுட்டு போனோடனே சொன்னேன் படம் முடிச்சுட்டேனே அப்படின்ட்டு. தீபாவளியிலேருந்து 24ஆம் தேதி அந்த 4 நாளுக்கு எனக்கு உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் இரு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க டிசம்பர் 1 கொடுங்க நான் 1 கொடுக்கணும் அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து வேற கணக்கு இருக்கு நம்ம கவனமாக போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்கள சுருக்கமாக பேசுன்றாங்க சுருக்கமாக பேசிக்கிறேன் நிறைய விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்கு. அப்புறம் வெங்கடேஷ் விசித்திரன் இவங்கெல்லாம் ஆரம்பகால நண்பர்கள் அதனால வந்து விஜய் சத்யா மாதிரி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்தே நட்பு வட்டாங்க அதனால எதுவுமே எதிர்பார்க்க இந்த ரவீனா சந்தோஷம் வந்து சமீப பழக்கம் 4 வருஷம் பழக்கம் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த வந்ததுனால வந்து என் வீட்டில் படுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலாக எடுக்கும்போது வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு இந்த ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன் அவன் என் படத்துக்கு இது மிகையாக தான் இருக்கு நான் சொல்கிற வார்த்தை அதே நிஜம் என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸே ஆகாமல் பிடிவாதமாக அவன் அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போடு அவன் தான் பண்ணேன் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேச்சு ஒரு கூட சேர்த்து அவன் வந்து 72 நாள் ஸ்டோரி போடு வரைஞ்சான் நான் ரப்பா அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி ஒரு ஷார்ட்டாக வரைஞ்சி வரைஞ்சி அப்படியே காட்டினேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு பண்டே அப்படின் வச்சுட்டு உயிராக நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் காட்டிடுறேன் அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதுனது டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகமும் இன்னும் அப்படியே இருக்குது 72 நாள் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு முழு படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டேன் இதான படம் விட்டு அப்புறம் கேமராமேனுக்கு எழுதியாச்சு பிரசவ மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அது 2 கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை பண்ணி கொடுத்துட்டாங்க சார். வேறு கடைசியாக ஒரு ஆணிவர் சப்போர்ட் வந்தது அது நானும் முயற்சி பண்ணல சக்கியன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர்ஓ இவங்கெல்லாம் இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கணும்னு உடனே அண்ணன் ஃபோன் போட்டு சுரேஷ் சந்திரா சார் ஃபோன் போட்டு அண்ணன் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு நல்ல படம் டிசைட் பண்ணியிருக்கேன் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது பண்ணுறேன் ஆனால் இந்த மேடையிலேருந்து சொன்னாங்க இது நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறேன் அது ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நமக்கு சப்போர்ட் இருக்கணும் ஏதாவது இல்லை நேரம் ஆஃபீஸில் ஒரு சக்தி சார் தான் போல் அழுத்தமான சக்தி சார் யாருக்கும் பேசணும் இல்லையே என்ன சொன்னாங்க அவங்கக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னேன் சார் மரியாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தேன் அது இதுதான் ஒரு நாங்கள் சும்மா அவ்வளோத்தா 100 வருஷமாக சொல்லிக்கலாம சம்பளம்லாம் கொடுத்தவளா அப்படின்னு அதுக்காக அப்படி சொன்னோன்னா அவர் சாருக்கா உள்ள வந்து பார்த்தாங்க ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க பெரிய இடம் நாங்கள் இங்கே வந்து இப்போ வர்றதுக்கே பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம் ஆப்பில் இப்படிலாம் சொல்லித்தேன் கோடம்பாக்கத்தில் பல சினிமா எங்களுக்கு நெருங்க மாட்டேங்குது அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க நாசர் சாரும் அவரும் நாங்கள் நிறையா சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கும் வேலை தெரியுங்க தூக்கி விட்ருங்க வேலை வரத்துங்க அப்படின்னாங்க ஏன்னா அவங்கள பெரிய செட்டப்லேயே பார்த்துட்டு இருக்கோமா அதனால அவங்க சில பேர் அணுகாமல் இருக்காங்க நான் சொல்லிக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அவங்க சார் என்கிட்ட சொன்னது அதுக்கு சாத்தி சார் பக்கத்தில் இருக்காங்க வேற ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் உரமாக சொல்லிக்கிறேன் கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேய பிக்சர்ஸு கணேஷ் சார் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க நினைச்சா இதுதான் அவர் நினைச்சோம் கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கண்டக்ட் பிடிச்சி படத்தை போய் விமியோ ஆப்பில் போய் படத்தை போட்டு காமிச்சோம் பார்த்தாங்க ஒரு நிறுத்தி நிறுத்தி ஒரு ஒரு நாள் பிஸி மேன் பயங்கர பிஸி 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க நிறுத்தி நிறுத்தி பார்த்தாங்க பார்த்தோன்னா அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணுங்க நீங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு
நான் கண்டிப்பாக முடிவு பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் விமியோ ஆப்பில் காட்டினதுக்கே பெரிய திரையில் வருமா அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க, அதில் வேறு மாதிரி அவர் போது அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்போ இல்லை நான் அப்போ எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆரில் தான் ஷோ போட்டான், பார்த்தாங்க படத்தை பார்த்துட்டு ஒன்று சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை அந்த ஃபீல்டில் பார்த்தே பழக்கப்பட்டேன் அதை பார்க்கணுன்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்ட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க, கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடகரன் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து சேர்த்துக்காங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷல் டேங்க்ஸ், அவர் வந்து ஆஞ்சநேயரே அனுப்பின ஒரு ஒரு ஆஞ்சநேயர் தான், அவர் ஆஞ்சநேயர் தான் அவர் வந்து பயங்கர சப்போர்ட் எனக்கு. நான் செக்கை வந்து அவர் அது சக்தி யாரை வந்து அவர் 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, 10 படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரில் பார்த்தோன்னே சரி எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கணும்னு உடனே செக் எடுத்துகிட்டு சார் அப்படின்னாங்க. அப்போ ஒரு சக்தி அப்போ தான் அப்படியே ஷாக் ஆகி, என்ன இல்லை 2 படம் ஏற்கனவே தப்பான படம் பண்ணிட்டேன், செலவு 2-3 கோடி ரூபா இது செலவழிச்சு விட்டேன், இப்போ இந்த செட்டப்பு லாஸ்ட்டு இந்த இடத்துல நான் இருக்கணும் இதில் அப்படின்போது அப்புறம் இனத்தயாரிப்பு அப்படின்ற இல்லை அவர் தான் ப்ரொடியூசர், அவர் இல்லைன்னா எல்லாமே சாத்தியமே இல்லை, அவர் அவர் ஆணையர். அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன், ரவீனா வந்து ஷூட்டிங் பாட்டில் வந்து ஃபோனில் கதை சொன்னேன், சந்தோஷமும் ஃபோனில் சிங்கப்பூரில் இருந்தால் அப்புறம் ஃபோனில் கதை சொன்னேன், ரவீனாக்கும் ஃபோனில் சொன்னேன். ரவீனா வந்து கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமான ஒத்துழைப்பு என்னென்னா அதிபயங்கரமான ஒத்துழைப்பு. ஷூட்டிங் பாட்டில் கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கும்போது 90 லேக்ல 90ல குளமங்குளம்னு ஒரு ஊரில் ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு, நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், அந்த இந்த இன்சிடென்ட் அப்படியே ஆக்சுவல் அப்படியே நடந்தது, அது அப்படியே சூசைட் பண்ணது வந்து இந்த காக்கா பிறந்தது வச்சது 4 நாள் அவங்க காணாமல் போனது எல்லாம் நடந்தது. அப்போ இந்த சீக்வன்ஸை நான் கதையாக சொல்லும்போது சார் அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பீங்கன்னு, அது பார்த்துக்கலாம் நீ வாங்க, ஏதாவது ஒயிட் மாஸ்டர் டூப் போட்டுடலாம் சரி எல்லாம் கட்டி விட்டுருங்க, அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சரி அப்படியா சார் அப்படியே சார் எல்லாம் கட்டு. அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த போர்ஷன் கடைசியாக எடுத்தோம், அதுக்கு முன்னாடி எடுக்கலாம் கடைசியாக எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிட்டாங்க, வர சொல்லிட்டு ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஒரு 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 சரியான ஆளை செட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஃபைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போகிறோமோ க்ளோஸ் அப் சாட்டு இந்த இதெல்லாம் எடுக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அம்மா, ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசில் பார்த்த பெரிய விபத்து அது, நீ ஐயோ முடியாதுங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க, ப்ராக்டிக்கலாக தயாராக இருந்திருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்துருந்தாங்க, என்ன வேணாலும் எடுங்க தைரியம் எடுங்க, என் அம்மா மட்டும் கேமராவில் கமிட் ஆகுது பக்கத்தில் நிறுத்திடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு வந்து நான் வந்து கேரக்டராக பண்ண விரும்பல, அந்த தொட்டிச்சியாக நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது இருந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் பண்ணுறது ஒரு கார்ட் கலர் ஷார்ட்ஸை போட்டிருந்தேன், எனக்கு பயமாக வச்சு இது ஏதாவது எங்கேயாவது நடுவில் போயிருந்துச்சு நான் தப்பாக இருந்தேன் அப்படின்ட்டு மறக்கும்போது. அப்போ என் ஊரில் அந்த கருது அடிக்கிறவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டுறவங்க அவங்க இருந்தாங்க, சரி தைரியமாக நீ பண்ணு பார்த்துக்கிடலாம் மிஷினை இந்த இந்த கண்டிஷனில் தான் இயங்கும், மிஷினை ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு 30 செகண்ட் வீரியமாக இருக்கும், பெல்ட்டை தட்டி விட்டுறலாம் அது இல்லை. இப்போ கேமரா கமிட்டு தவிர்த்து மீது எல்லா இடத்துலையும் ஒரு 10 பேரை நிறுத்திட்டேன், அப்படி வந்து அவங்க பிடிவாதமாக பிடிச்சி அந்த சந்தோஷம்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துக்கவே ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டர் கீழே நிறுத்தி அதில் ஒரு ஏணி போட்டு ஏறி அந்த மரத்தில் ஏறிக்கிட்டு அது போகிற போகிற போக சொல்லிட்டு நின்று அவங்க வாடி தைரியமாக வந்து ஒரு நவரசன கார்த்திக் மாதிரி அவங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்ணுறது இயல்பாக வர்றது. நான் வந்து என்கிட்ட 53 சீன் முதல் நாள் எடுத்தேன், முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து எடுத்தேன், எடுக்கும்போது அவங்க 52 54 ரெண்டு டீட்டெயிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க நல்லாயிருக்கும் வேலை அப்படின்ட்டு. 52 53 54 அந்த அக்னி நட்சத்திர வெயிலில் அப்படியே நின்றுட்டு வெயிலில் நின்றுட்டு அவங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்றாங்க, ஊர் வேடிக்கை பார்க்குது தூரம் அடிக்கிறவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அதோ என்னை திட்டுற மாதிரி தெரியும் அவங்க கேட்கும்போது. அப்போ சொல்கிறேன் சார் மேடம் அந்த சின்ன அது நடந்துச்சு, இப்போ இப்போ வந்து அதுக்காக அந்த பொண்ணு 53 சின்ன இப்போ டீ கடைக்கு வந்திருக்கா, வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது, அவன் வந்து இப்போ சிரிக்கிறான் கையை கொண்டு விடுவேன்னு அவனை சொல்கிறான் அவள் இந்த விஷயத்துக்கும் ஓ இதுக்கு அடுத்தது அது நான் அடுத்து எடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுமே, இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜஸ்ட் வரல அப்படின்ட்டு. இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல, நான் வந்து நம்ம ஊரில் இருக்கு பக்கத்து ஊர் ஒரு 5-6 ஊரில் எடுத்தேன்னா அவங்க பூரா ஒரு
வளர்ச்சி அடையாத கிராமங்கள், பழைய கிராமம் வேணும்ட்டு போயிடுது. காலில் செருப்பு கூட உள்ள போடவில்லை, மொத்த படத்தில் நடித்தவங்களே இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டுமே போட விட்டேன். அப்போ டாய்லெட் பாத்ரூம் இல்லை, மூளை ஊர்ச்சின்னு ஒரு ஊர், என் ஊர் பக்கத்து ஊர், என் சொந்தக்காரங்க ஊர் இல்லை, அவங்க எதுவுமே காட்டிக்கிறல. அந்த ஊரில் இல்லை டாய்லெட் பாத்ரூம் இல்லை, பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே. அப்போ எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஒரு ஒரு ஏழு எட்டு நாளில் வந்து சந்தோஷையும் ரவினாவையும் வந்து கண்டுக்கலாம் விட்டேன். ஏன்னா நான் வந்து பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் நான் அதில் கவனம் வச்சுக்கிறேன். ஒரு ஏன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுக்காமல் விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன், திரும்ப அசம்பிள் பண்ணவே முடியாது அந்த டீம் வந்து. அப்படி செல்ஃபிஷாக தான் நான் இருந்தேன். ஆமாம், அவங்க வந்து ப்ராமிசிங்காக அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை. சந்தோஷ் கூட அந்த ரெண்டு இன்சிடெண்ட் வந்து தீ தொடையில் வந்தப்போ கோவப்பட்டாப்புல, மாட்டு வண்டி எப்போ கோவப்பட்டாப்புல, இதெல்லாம் ஆனால் அந்த கோவத்துக்கெல்லாம் வட்டி முதல்ல சேர்த்து கடுமையாக உழைச்சாப்புல. தமிழ் சினிமாவில் வந்து என்ன பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, ஆனால் என் வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்க போட்டால் இந்த நாலு பேர் போட்டால் தான் ராஜா சார் சக்தி என்ன, ஏன்னா அவங்க மொதல் எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க சந்தோஷ் ரவினா. இவங்க இல்லைன்னா கேபிள் சார் இல்லைன்னா சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நான் பெரிய பிரம்மா கிரியேட்டரு, அது இதெல்லாம் சொல்லலாம். டீம் இருக்குது, உங்கள் கூட்டத்தில் உட்காந்து 20 வருஷம் எனக்கு எனர்ஜி ஏற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த டீம்லேருந்து இந்த டீம் வரைக்கும் எல்லோரும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விஷயம் இருக்குல்ல, ஆனால் சப்போர்ட்டுன்றது கிடச்சா மட்டுமே இதெல்லாம் நடக்கும். சப்போர்ட்டுன்றது கிடைக்கலன்னா அந்த விஷயம் ரோட்லேயே சுற்றிக்கிட்டு தெரியும். அதனால் இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா. நான் 1% வேலை பார்த்தேன், மீதி 19% 24 கிராஃப்டில் மீதி 23 கிராஃப்ட் உங்கள் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒத்துழைப்புதான். சந்தோஷ் ரவினா ஷூட்டிங் வரைக்கும் நியாயமாக போய் சொல்லக்கூடாது, ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க, அப்புறம் டப்பிங்கில் ஒத்துழைச்சாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால என் ஊரில் யூனிக்கான வாய்ஸை எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவுங்கள டப்பிங் விட்டுறாதீங்க, அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டப்பிங் போகும்போது அவங்கள வீடியோ காலில் பாருங்கள் நீங்கள் சொன்னாலும் இது பண்ணுறாங்க, இல்லை இல்லை அவங்க ஃப்ளேவர் மாறாமல் இருக்குது நேட்டிவிட்டி உங்கள் ஸ்லாங்கு, அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 நாளைக்கு மட்டுமே சூப்பர் வீட்டில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஆஃபீஸில் மதுரையில் மட்டும் போட்டிருந்தேன், இங்கெல்லாம் அண்ணன் சக்தியான ஆஃபீஸில் தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறது. இப்போ வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்ணுறாப்புல. இவரும் என் அண்ணன் பையன் பிரபு ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் இருந்து என்னை பத்திரமாக ரொம்ப டிஸ்டர்பாக கூட ரொம்ப பத்திரமாக பார்த்து முடித்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து இங்கே சேர்த்து 29 ஒரு என் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக்கி உங்கள் முன்னால் வந்து நிறுத்திட்டாங்க, காலம் நிறுத்திடுச்சு. இனி வந்து குறை நேரங்களோட போல வீராப்பா கூட சொல்லிட்டு பெரிய பட்ஜெட் போடணும், பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் சில குறை நேரங்களோட எடுத்திருக்கேன், அதையெல்லாம் மன்னித்து திருவிழாடல் தனி மாதிரி எவ்வளோ பிழை இருக்கோ அவ்வளோலாம் அதுக்கு தகுந்தாப்புல அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டும்தான் முக்கியம். வேறு எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. என் நண்பர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்போ நான் போய் அதுக்கு ஆசைப்படவே கூடாது காலம் பூரா. அந்த அந்த அதுதான் எனக்கு கற்றுக்கிட்டு அந்த படம், எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இப்போ உங்களில் நிறையா பேர் வந்து இன்டர்வல்லே வந்து ரொம்ப பாராட்டினீங்க, நானும் இன்டர்வல் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படித்தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதுன்னா அதான் இதெல்லாம் இதில் உண்மையாக சொல்லணும்னா 1-2 இடத்துல என்னோடய குறையில வந்து கரெக்டாக சுட்டி காமிச்சிங்க, அது படத்தை பாதிக்காதது தம்பி, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க. 29ஆம் தேதி 2 எஜமானர்கள் பார்வையாளர்கள் படைப்பாளர்கள் நீங்கள் நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த ரெண்டு பேரும் எழுதுகிற தீர்ப்பு தான் வட்டார வழக்கு மைலேஜ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பில் மட்டும்தான் தப்பிச்சிச்சு அழகி ஆட்டோகிராஃப் சேது உங்கள் முள்ளு மலரும் எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால மட்டுமே தப்பிச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமாவில் பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டுகளாக இப்போ வரைக்கும் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வேறு யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜெண்டுகளும் வரவே இல்லை.
அதனால இது எந்த மாதிரி சினிமான்னு தெரியல, ஆனால் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் எங்கள் யூனிட் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வேற யார் பேராக விட்டுருந்தா எடுத்துக்காங்கன்னா உங்கள் சினிமா, நான் பேரை விட்டு அது ஒன்று வருத்தப்பட மாட்டேங்க. பத்திரிகையாளருக்கு இதே பூர்வமான பணிவான வணக்கம் நன்றி சொல்லி உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் ராம்சந்திரன் சார். ஐ பிலீவ் நான் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது பிரசன்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லைன், அது அது உண்மைதான் பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 days என்னடா இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு பிகாஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவன் இஸ் செகண்டரி பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆகிடுச்சு. பிகாஸ் ப்ரொடக்ஷன்லாம் சாப்பிடுவேன் நான், அங்கேருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டிலேருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டிலேருந்து சம்திங் ஆர் தி அதர். எவ்ரிடே அது அது ஒரு ஃபன் டைப் ஆகிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட். அண்ட் அந் அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் எ சக்ஸஸ், எப்படினாலும் அது ரிக்கவர் ஆகிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர். அனைவருக்கும் வணக்கம். கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி 2023 வெளியான படங்களில் அறிமுக இயக்குநர்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 6 படம் நம்ம கம்பெனி மூலமா பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது 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 எல்லாமே சின்ன படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட் சப்போர்ட்டோடு வராத படங்கள். அதை வந்து மீடியா பிரசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது. ஏன்னா 2-3 crore ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது அது. இந்த படம் நல்லா இருக்குது ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள் அந்த அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்து எடுத்துகிட்டு போனீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு படம், ஒரு பர்சனல் கனெக்டில் உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு பேரலல் சினிமா. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கேன், என் தொழிலில் ஒரு பேரலல் சினிமா அல்லது வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப என் மன திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு. இந்த படத்தை எடுத்துட்டு என்னென்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு 2 crore 3 crore ப்ரொமோஷன் பண்ணால் தான் அந்த சவுண்டு வந்து கடைக்கோடி ரசிகர்கிட்ட வரைக்கும் போய் சேருது. இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரொமோஷனல் சவுண்டோ இல்லாமல் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது. இப்போ சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணி பண்ணிடுறோம்னா மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்டய இப்போ இந்த உங்களோட ப்ரொமோஷன் சைஸ் இது இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். என்ன என்னென்னா அந்த ப்ரொமோஷனல் காஸ்ட்டை தேட்டர்லேருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதேங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு படம் ஒரு 100 screen போடுறோம்னா சர்வசாதாரணமாக கியூபுக்கு வந்து ஒரு 15 lakh வந்துட்டு அந்த 100 தேட்டருக்கான அமௌண்ட்டை அவங்க கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு மேலே சும்மா போஸ்டர் வினயல் இப்படி வச்சா கூட ஒரு சர்வசாதாரணமாக ஒரு 20-25 lakh வரையாந்துருது. இது வந்து என்னென்னா ஒரு அறிமுக பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ
பெரிய ஆரவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வந்தான்னா படம் பிடிக்குது. ஆனால் அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இதில் நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற கலைஞன், எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் படம் பார்த்ததுலேருந்து இந்த படத்தில் நான் வந்து இன்வால்வ் ஆகணும், இந்த படத்தில் நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு படம் பார்ப்பீங்க, நான் மினிமம் ஒரு படம் பார்ப்பேன். பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால் வந்து முழுமையாக அதாவது ஃபினான்ஷியலாக ஈடுபட முடியாது. நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஆனால் இந்த இதை நான் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், என்னோடய அதிகபட்சம் என்னோடய உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காமல் இதை பண்ண முடியும். நான் அப்படி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஸ்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இந்த படத்து இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமாக எடுத்து பண்ணலை. இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமாக எடுத்து பண்ணுறேன். நான் சார்ந்த கலை, நான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தன் வந்து ரத்தமும் சதையுமாக போராடி ஒரு படம் பண்ணுறாரு. அந்த அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அதில் வந்து கிடைச்ச விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விஷயத்த சொல்லணும். இந்த படத்தை வந்து உங்களில் ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார், இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம், நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ்சந்திரா சார், நாசர் சார் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பார்த்த படங்களில் நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த படம் இந்த படத்தோட ப்ரொமோஷனல் பட்ஜெட் அது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார், நான் ரொம்ப நாளாக நீங்களும் சொன்னீங்க நானும் நல்ல படம் வந்தால் கேட்குறேன்னு சொன்னேன், எனக்கு இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது, உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி தருவீங்களான்னப்போ மறு பேச்சே பேசலை, ஈவன் ட்ரெய்லர் கூட பார்க்கல, கண்டிப்பாக நல்ல படத்தை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு டைரக்டர், ஒரு எழுத்தாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் சங்கர் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருங்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறார். இதை தவிர்த்து முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஆகணும், ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் அவங்க வந்து என்னென்னா, அவர் நான் சந்தித்தப்போ வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், இன்னொரு படத்தில் வந்து ஒரு 1.5 கோடி ரூபா பணம் உள்ளே போட்டிருக்கேன். இவர் வந்து மற்ற ஒரு பழமுதிர் மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோங்க. சினிமாவுக்குள்ளே வரணும், நல்ல சினிமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன், அது என்னால் முழுசாக இது பண்ண பெருசாக பண்ண முடியலை. அடுத்தது ஒரு படம் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனால் அது சொன்ன தொகையிலேருந்து மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களா தான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் சாரோட வந்தாங்க. வரும்பொழுதே நான் இதை சொன்னேன், இது வந்து ஒரு பேரலல் சினிமா, இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் அது பண்ணணும் நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோடு உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுதியான படம், அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணுறனாரு. அப்போ அவர் போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ளே வந்தார், சார் ஆல்மோஸ்ட்டு மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன், என் காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை சார், அவர் ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட் மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னாரு. சார் இது ஒரு படம், இந்த படத்தை விட எமோஷனாக ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரும் இந்த வந்து இந்த படத்துக்காக அவள் நேரம் ஒரு அந்த ஒரு வேருக்கு நடுவில் வந்து அப்படியே குட்டிக்கரன் அடித்து, நான் கூட திருப்பி திருப்பி கேட்டேன் பின்னாடி எதுவும் பில்லோ எதுவும் போட்டிருந்தாங்களா வேற எதுவும், இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி சார் கொஞ்சம் அவர் வந்து இந்த ரோல் வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றியவரை பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு. அவர் வந்து நான் இத்தனை வருஷம் பண்ண போராட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் என்னோட நடிப்பு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தந்துச்சுன்னு சொல்லும் போதே அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுதார்.
பல பேரோட உழைப்பு, உண்மையான உழைப்பு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நம்ம டூலெட் ஹீரோ, நம்ம டூலெட்லேருந்தே பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். மிகச்சரியான படங்களை இருந்து எடுத்து பிடிச்சி அதை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரவீனா சொல்லவே வேண்டாம். ஒருவேளை உங்கள் தம்ளைனுக்கான ஹீரோயின் நினைக்கிறாரு. ஒரு மாமன்னன் பார்த்துட்டு அவங்கள வந்து சோசியல் மீடியாவில் என்ன கொண்டாடினாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட அதை ஒட்டின ஒரு ரோலு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக யதார்த்தமாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. இது இது வந்து நல்ல சினிமா. ஒருவேளை நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து வெளில வரும்போது ஏன் இந்த படமெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க. அது அது வர்த்தகம். நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா, இது மாதிரி உண்மையான மோட்டிவோட எடுத்த படங்களை நீங்கள் எழுதுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் எழுதுவீங்கல்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக, அது மாதிரி எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து எங்களால் பல கோடி ரூபாய பணத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் ப்ரமோஷன் பண்ணி பெரிய படங்களை எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு கண்ணுசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமா உள்மனசோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படத்தை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு ஒரே புகலிடம் ப்ரெஸ்ஸு தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ரெஸ்ஸு எழுதுறத வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது வந்து இதாக சொல்லலை, உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இது மாதிரி படங்களுக்கு வேறு வழியே இல்லை, ப்ரெஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், பண்ணுங்கள். இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் தனி செப்பரேட்டாக விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம், இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேன், நல்லபடியாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி. அடுத்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறேன். ஒரு அவருக்கு 6 பேர் படத்துல இருளாயி, ஊதல், கஞ்சாகுடிக்கி, கருப்பியா, சேங்கமரம், கருப்பியான்ற சேங்கமரம். இப்போ உங்க முன்னால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க முன்னால் இதே பொறுமை எடுத்து வைப்பார். அவரை நான் அழைச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் வந்து கவிஞர் விக்ரமாதித்யன் அவருடைய மகன். எங்கள் அப்பா ஒரு பத்திரிகையாளர். ஐயாவோட கவிதையில் படித்து வந்து பெருசாக பண்ணிக்கணும், அதை சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நன்றி. நான் தேங்க்ஸ். அதாவது சின்ன வயசில் நாஞ்சில் மனோகரன் அவங்க மாதிரிலாம் பேட்டி எடுத்து இதயம் பேசுகிறது, தராசு, நக்கீரெல்லாம் வரும். அது அந்த பத்திரிகையை வாங்கி அந்த பேரை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் சென்னையில் வேலை பார்ப்பாரு, நான் சொந்த ஒரு தென்காசியில் இருப்பேன். ஒரு தமிழ் கவிஞர் மகன், ஒரு பத்திரிகையாளர், அப்போ இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, பெரிய சவாலான வேலை. அங்கேருந்து ஒருத்தர் ஹீரோ ஆகிருக்கேங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமாவை நான் எப்படி பார்ப்பேன்னா வெறும் வசூலாக பார்க்க மாட்டேன், நம்பர்ஸ் கிடையாது. இந்த படம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு நிற்குமா, அந்த படத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறதான் என்னுடைய முயற்சி. அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் திரைப்படக் கல்லூரி மற்றும் செலியன் சார். இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செலியன் சார் தான். அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னோட மனப்பூர்வமான நன்றியை சொல்கிறேன். இந்த கதை வந்து நான் ஒரு பர்மாவுக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருக்கும் போது தான் இவர் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். அங்கே பீலிக்கான்னு ஒரு இடம் இருக்குது, தமிழர்கள் வாழ்கிற இடம். அங்கே தான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. இவர் இங்கே பூஜை போடுறாரு, இங்கே குலதெய்வ கோயிலில். நான் அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே பூஜை போடுறேன். ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையாக இருந்துச்சு. சொன்னார், ஒரு ஹீரோ பேர் சொல்லி சொன்னார், இந்த கதையை இந்த இவரை தான் நினச்சி எழுதுனேன் அப்படின்னாரு. இது தாங்குவாங்க, இந்த பாடி தாங்குமா இந்த ஃபைட்டுக்கு, இந்த ரேட்டில் ரிலீஸ்னேன். இல்லை நீங்கள் வாங்க, எக்ஸ்பிரஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, படம் பார்த்து ஆக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து இந்த யதார்த்த சினிமாவில் இருக்கும்போது கமர்ஷியல் சினிமா இல்லை இந்த ஆக்ஷன் லவ் சீக்வன்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஒரு பிராண்டடாக அப்படி இது பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு வேற ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்கு, அதுக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். அன்றைக்கி அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்தீங்களா,
அது எங்க செலின் சார் சொல்லுவாரு, ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம், டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வரும், டைரக்டர் ஹீரோக்கு வரும், கேமராமேனுக்கு வரும், ஆனா அது அன்னைக்கே நைட்டு மறந்துட்டு அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ள போயிடணும், ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போறாங்கிறது போயிடும் பாரு. அது நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு சரி நம்ம சரி கடந்து போவோம் அடுத்து பண்ணுவோம் போகும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு பெரிய காலமாட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிங்கும்போது நான் என் கூட ஒரு வெறி முருகேசன், என்னடா முருகேசா காலமாட்டம் இருக்கு, அது ஒன்றும் என்ன வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து காலை அடிக்கி மருந்து நான் கமல்ஹாசன் மாதிரி அது மேலே ஏறி உட்காந்து போகிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டான். சரி நம்ம டேரக்டர்கிட்ட போய் எதாவது கேட்டால் திடீர்னு உண்மையில ஏற்றி விட்டாப்லன்னா பிரச்சனை ஆகிடும், சரி கொஞ்ச நேரம் பேசாமலே இருப்போம் அப்படின்னு அவனும் நானும் பேசுவேன் அவரும் பேசுறேன் மாதிரி இந்த சண்டை போட்ட காதல் மாதிரி ஆகிப்போச்சு என்னைக்கு. யாரும் முதல்ல பேசுறது அதுக்கப்புறம் வேற வழி இல்லையா, குடும்பம் நடத்தியானுமே. அதனால பேசிட்டும் போது அது நடக்கக்கூடியதுதான் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சன் மாஸ்டர் கூட சொன்னாரு, நீங்க ஏதாவது ஆர்வக்குழல் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்க யூனியன்ல எனக்கு பிரச்சனை ஆயிடும், நீங்க பாட்டு இது யாரு சன் மாஸ்டர்னு பாத்துருவீங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம் அப்படிங்கும் போதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்லுவேன் இந்த இதெல்லாம் கவனமா பாருங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச படம் அது. நாங்கள் இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம், ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடித்தது ஒவ்வொரு சீனும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துருவாப்ல ரவீனா போ சொல்லிடுவாப்ல க்ளோஸ் எடுக்கும்போது என்னை பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படிங்குவாப்ல, ஓ ரவீனாவை வந்து நான் பார்த்து உங்களை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கணுமா நினச்சிக்கோங்க அது, ஆனால் ரமணி தள்ளுங்க நான் அந்த சிவரை பற்றி கொடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மாத்மா ஒர்க் பண்ணி ஸ்பாட்லேயே இளையராஜா சார் இந்தந்த இடத்துலலாம் மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவர் இசைஞானி அவர் பேர் கூட நம்ம சொல்கிறது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நம்ம அவர் இசையில் வந்து ஏன்னா இன்றைக்கும் வந்து பழைய பாடல்களில் ஒரு ராமதரன் சார், ராமராஜனா சார் ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பழைய பாடல்களை பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுமாதிரி எனக்கு ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு இளையராஜா சாருக்கு எப்போவுமே ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படம் வெளியிடுறது கஷ்டம் தியேட்டர் கிடைக்கல, அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் வந்து தரமாக ஒரு படம் எடுத்தீங்கன்னா நல்ல டைரக்டர்ஸ் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப முக்கியமாக இதை தரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க சக்தி சார், அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இதே மாதிரி செக்கப் போட்டு கொடுத்தா போதும் அவர் எல்லாம் ஒத்துக்குவார். இல்லை இல்லை சொல்கிறேன் நான், ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல, தியேட்டர் கிடைக்கல, ஓடிடி போகல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் படம் தரம் இல்லாமல் இருக்கிறது தான். அது தரம் இல்லாத காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் மெயின், ஏன்னா ஒரு படம் வந்து என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் டைரக்டர் தான் மெயின், ரைட்டர் இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தரமான படத்தை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு ஒன்வே மாதிரி அவர் தான் இருக்காரு சக்தி சார்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாளில் டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க, எந்த டேட்டு எந்த ஷோ எந்த ஊரில் எப்போ இதாகணும் எப்படி போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அவங்க டீமே உட்காந்து போஸ்டர் டிசைன் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அது உண்மையை சொல்ல போனோன்னா நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறத விட மனதுக்காக வேலை செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து இப்போ சக்தி சார்னு சொல்லும்போது நான் ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையிலே அந்த பிராண்டு வந்த உடனே அந்த படம் வந்து கவனிப்பு வருது ஆடியன்ஸ் மத்தியில் ப்ரெஸ்ஸில் இப்போ ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது கூட அப்படியா அப்படிங்கும்போது கவனித்தாங்க. அது சக்தி சார் மிக்க நன்றி. ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்றைக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க அது மேடையில் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் சொல்ல வேண்டியதுதான். என்னென்னா குறுகிய காலத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்தில் வந்து யாராவது ஊர்லேருந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்தோ சேலமோ மதுரையிலேருந்தோ கூப்பிட்டு வந்து ஒரு படி படம் எடுக்கிறேன் ரெண்டு படி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் அடிச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நேர்மையாக உழைச்சிங்கன்னா அந்த படம் நீங்கள் இந்த கமிஷனெல்லாம் சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் விருதையும் பணத்தையும் கொடுக்கும். அப்படி வந்து ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க, நிச்சயம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு பேஷன் ஆர்வம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். இதுமாரி கேபிள் சாருக்கும் சாருக்கும் நன்றி, அவர் ஸ்பெஷல் ஷோ போடுறதுலேருந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும் இவங்களை எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பயணிக்கிறது அவரை வேகத்தோடு இருக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ படங்கள் பார்க்குறாரு எனக்கு கூட நேரம் இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஸோ ரவீனா முன்னாடியே சொன்ன மாதிரி ரவீனா நீங்கள் வந்து ஒரு ஹீரோவை நான் கமிட் பண்ணீங்கன்னா முதல்ல விஷயம் டப்பிங், நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட வேணாம் அதுலேயே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸு, மேக்கப் போடுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறது இல்லை சீக்கிரம் பண்ணிடுறாங்க, ப்ளஸ் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி நான் நிறைய அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணதுலேருந்து சொல்கிறேன், இந்த மாதிரி கிரேவை நான் பார்த்ததில்லை. அதனால தான் வந்து ஏன்னா சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு கமிட்மெண்ட்டாக நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறது
ரொம்ப ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ஹீரோன்ஸ் ஆகட்டும் இல்லை அப்பனிங் ஹீரோஸ் ஆகட்டும், அவங்க நல்ல ஒரு ரோல் மாடல். இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான், நீங்கள் உங்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம். மற்றபடி கூட இருந்த வந்து இவர் தம்பியை பற்றி சொல்லியாகணும், ராமச்சந்திரனோட தம்பி கணேசா, அவர் கோ ப்ரொடியூசரு. இவர் இங்கே வந்து ஃபோன் அடிப்பாப்புல சென்னையிலேருந்து, டே கணேசா வந்து ஒரு 50,000 ரூபா வேணும்டா அப்படின்னா கட் பண்ணால் அங்கே புல்லட் இருக்காது, 50,000 ரூபா அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த வடிவேல் காமெடி மாதிரி. அப்புறம் டே கணேசா ஒரு 2 லட்சம் ரூபா வேணும்னா அங்கே ஆட்டோ இருக்காது, இவர் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்ப படம், அவங்க வீட்டிலே சமைச்சாங்க, ஒரு ஆர்கானிக் படம். சக்தி சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப வீட்டிலே சமைச்சோம், தோடநேரி மக்களுக்கே நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து அப்படி அவ்வளோ நம்ம ஊரில் வந்திருக்காங்க, நம்மளை ஒரு விருந்தால தான் ட்ரீட் பண்ணாங்க. தோடநேரி மக்கள், பருத்திவீரன் வெங்கடேஷ், ஈஸ்வரன், வெறிமுருகேசன், விஜய் சத்யா, விசித்திரன், கே எஸ் சங்கர், கிச்சன் அவர், சுந்தரபாண்டியன், இது மாதிரி வந்து என்னன்னா எல்லாருமே வந்து இந்த படத்துல நான் எனக்கு எவ்வளவு சம்பாதிப்போம், இல்லை இந்த படம் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்க்காம இவருக்காக இந்த படம் பண்ணணும், இந்த கதைக்காக படம் பண்ணணும்னு இறங்கி வந்து பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. இனிமே உங்களுடைய எழுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாவே வந்து எனக்கு இந்த படத்து இயக்குனர் வந்து இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இதே போல ஒரு ஆடியோ லான்ச்சில் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு கீழே இறங்கி போகும்போது கண்ணசாமியில வந்து ராமச்சந்திரன் வந்து எனக்கு ஒரு ரஃப் கட் பண்ணியிருக்கேன் சார், இதை பாருங்க அப்படின்னாரு. அவருடைய பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த வந்து என்னை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு என்னங்க, நீங்கள் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா யாரா கூட்டு கொடுக்க சொல்லிடுவாங்க, என் நம்பர் கொடுத்துருவாங்கன்னு. அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கலை, நிறைய முடியல, எதுவுமே முடியாமல் ஒரு ரஃப்பாக ஒரு ராவாக ஒன்று வந்துச்சு. பார்த்துட்டு சரி சார் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, நம்ம எதாவது படம் பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த ட்ரெய்லர் அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு. கொடுத்தோடனே நான் வந்து அவருக்கு ஃபோன் அடித்து சார் அந்த படம் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கும் நண்பர் ராமச்சந்திரனுக்கும் வந்து படம் போட்டு காட்டினாரு. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது, ரொம்ப லைவாக ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கிராமத்துக்கு வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு பதிவு பண்ண விஷயங்கள் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ அப்புறம் அவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தபோது அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தார், இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோட ஏதாவது இருந்தால் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல அதில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்துக்காக அவர் காண்டாக்ட் பண்ணி பேசி இளையராஜா சாரும் வந்து இந்த படத்துக்காக வந்து அவருக்கு படத்தை பார்த்து கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்ல போகிறாரு இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு 13 நாள் ரீரெக்கார்டிங்காக வேலை செஞ்சுருக்காரு அந்த படத்துக்கு. அப்படி ஒரு அவர் இன்வால்மெண்ட்டோட அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய ட்ராவல் நான் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும், உண்மையாவே எனக்கு வந்து என்னுடைய வேலை அது கிடையாது, நான் இயக்குனர் எழுத்தாளர் எனக்கு வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் சின்ன படங்கள் அதில் ஏதாவது வீக்கான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற நம்பிக்கையும் வந்து எனக்கு தெரியன்றதுனால நான் வந்து நிறைய பேர் சேர்க்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி படங்கள் வந்து கரெக்டான விஷயம், அந்த மாதிரி படங்கள் கரெக்டாக போய் சக்தி ஃபிலிம் பேக்கில் போய் மாட்டேங்குது கரெக்டாக. இது மியூச்சுவலாக வந்து என்னென்னா அவர் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க என்னென்னா இது சக்தியை நான் பார்த்துட்டாருன்னு, இல்லாட்டா நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவர் ஃபோன் வச்சு கேட்பார், தலைவா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த படத்துன்னு கேட்பார். ஸோ இது மியூச்சுவலாக இந்த மாதிரி இங்கே சின்ன படங்களை தேர்றதுன்றது ஒரு வந்து மிகப்பெரிய சவால், அதுக்கு பல 100 படங்களை பார்த்து தான் இந்த மாதிரி ஏதாவது 1-2 யூனிக்காக நம்ம தேட முடியும். இந்த படத்துக்கான இவருடைய உழைப்பு வந்து சாதாரணமாக கிடையாது. நான் 1.5 வருஷத்தில் நான் பார்த்தது இந்த படத்தை கையில் எடுத்துக்கிட்டு இது எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்துடணுன்ற விஷயத்துக்காக அசாதாரண உழைப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு கிடையாது, அது மானிட்டரி அந்த ஃபண்டு ரெடி பண்ணுறது இல்லை ஃபண்டு கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது இப்படி பல விஷயங்களுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் நடக்காமே போயிருந்தது. ரொம்ப போராடி இந்த படத்தை முடித்தார். அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறார், சார் ராஜா சார்கிட்ட பேசிட்டேன், அதுக்கு நான் வந்து அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி ராஜா சார்கிட்ட போய் பேசிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு இயக்குனர் தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு வந்து பண வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இருக்கிறது என்கிட்ட இவ்வளோ தான், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமையில் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி இந்த படத்தை வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
முன்ன பின்ன ஏதாவது வந்து முதல் படத்துக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த படத்துல. பட் அதெல்லாம் மீறி ஒரு புதிய அனுபவத்தை வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு ராவான கிராமத்து படத்தை பார்த்ததுக்கான எமோஷன் உங்களுக்கு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. நிறைய பேர் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் 1 கோடி ரூபாய் எடுத்து 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சாதான் மாபெரும் வெற்றி. 300 கோடியில் எடுத்து 390 கோடி சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை. அதை தான் நம்ம எல்லாரும் டைட்டிலில் போடுறோம். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் ஒரு 6-7 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட படம். அதோடய தியேட்டரிகள் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபா. குட் நைட்டு ஒரு 3-3.5 கோடி எடுக்கப்பட்ட படம். அதோடைய தேட்டரிகள் கிராஸ் தேட்டரிகள் மட்டும் நான் சொல்லுது, மற்ற வியாபாரம் பற்றி பேசவே இல்லை. தேட்டரிகள் கிராஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 ரூபா கிராஸ் பண்ணியிருக்கும். இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோடய லாபம் எவ்வளோ, இந்த கணக்கு யோசிச்சிங்கனாலே இது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் நம்ம வந்து 100, 200, 300, 500, 600 தலைப்புன்றியாக போட்டுட்ருக்கோம். ஆனால் நிஜமாகவே இது அதோட பல மடங்கு வெற்றி பெற்ற படங்கள் தான். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் ஜெயிக்க ஜெயிக்க தான் நமக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான குறை நெறிகள்லாம் மீறி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.